வணக்கம். 30/10/2023 திங்கட்கிழமை. இன்றைய முக்கிய செய்திகள். ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசப்படவில்லை என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பசுமணில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முதல்வர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். மதுரை தெப்பக்குளம் பகுதியில் மருது சகோதரர்களின் திருவுருவ சிலைகளுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தென்காசி அருள்மிகு உலகம்மன் உடனாயத் அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலில் திருக்கல்யாண திருவிழா திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மேட்டூர் அணை நீர்மட்டம் 51.83 அடியாக உயர்ந்துள்ளது. மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள பசுமொன் முத்துராமலிங்க தேவர் உருவ சிலைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர் மழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் செய்ய இஸ்ரேலை மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டுள்ளார். கேரள குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது சமூக ஆர்வலர் பியூஸ் மானுஸ் தொடர்ந்த வழக்கு சேலம் நீதிமன்றத்தில் வரும் 4ஆம் தேதிக்கு விசாரணைக்கு வருகிறது. திமுக அமைச்சர்களின் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி தண்டனை கிடைப்பதை தமிழக பாஜக நிச்சயம் உறுதி செய்யும் என்று மாநில தலைவர் கே அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மீனவர்கள் பிரச்சினைக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமாதான திட்டம் குறித்த வணிகர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த மண்டல அளவில் கூட்டங்களை நடத்த வணிகவரித்துறை முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சையளிக்க சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பணிமூப்பு ஊதிய முரண்பாடுகள் குறித்த பரிந்துரைகளை அனுப்புமாறு பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் திங்கட்கிழமை அக்டோபர் 30ஆம் தேதி பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வீடுகளில் மீண்டும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு தமாக தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். சத்துணவு அமைப்பாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ₹10,000 நிர்ணயிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழை முன்வைத்து தமிழகத்தில் திமுகவினரும் அதன் ஆதரவு கட்சியினரும் அரசியல் செய்கின்றனர் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். சேமிப்பு ஒருவரின் எதிர்கால வாழ்க்கைக்கான நம்பிக்கை என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோயம்பேடு சந்தையில் வெங்காய வரத்து குறைந்துள்ள நிலையில் 1 கிலோ பெரிய வெங்காயம் ₹70 சின்ன வெங்காயம் கிலோ ₹120 ஞாயிற்றுக்கிழமை விற்பனை செய்யப்பட்டது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட அனைத்து மீனவர்களையுமே விடுவிக்க தூதரக ரீதியிலான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசை முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஆவினில் மஞ்சப்பை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. விவசாயிகள் விதைப்பண்ணை அமைக்கும் திட்டத்தில் இணைய உழவன் செயலி மூலம் விண்ணப்பிக்கலாம் என தமிழக வேளாண் துறை அறிவித்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு பக்தர்கள் ஆன்மீக பயணம் அழைத்து செல்லப்பட உள்ளனர். கேரளத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து தமிழக எல்லையோரங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு தமிழக டிஜிபி சங்கர் ஜெய்வால் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் அரசு மருத்துவர்களின் ஊதிய முரண்பாடு விவகாரம் குறித்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று அரசு மருத்துவர் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். 31 மாதங்களுக்கு பிறகு சேலம் சென்னை விமான சேவை மீண்டும் துவங்கியது. இத்துடன் செய்திகள் முடிந்துள்ளன. மேலும் செய்திகளை உடனடி தெரிஞ்சு வச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.